ஹாய் நண்பம், வெல்கம் டு சிறப்பான தரமான சம்பவம் எபிசோட் நம்பர் 3. இந்த வீடியோவில் நிறையா சம்பவம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ தான் நான் போகிறப்ப சொன்ன நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட சோசியல் மீடியா பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க வீடியோ. நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்குலாம் சிறப்பான தரமான சம்பவம் என்னென்னு தெரியாதுல்ல. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் நடந்த சிறப்பான தரமான சம்பவங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேல் தான் பார்க்க போகிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா பற்றின சம்பவம் தான். என்னடா வார வாரம் கொரோனா பற்றியே போகிறேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அதான் நம்மளை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. இப்போ கொரோனா கேஸில் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 5000 மேலே கேஸ் வந்துட்டுருக்குது. அதிக உயிரிழப்பும் வந்துட்டுருக்குது. சரி, இந்த வாரத்தில் கொரோனா கேஸில் பார்த்திங்கன்னா, முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவங்க இறந்துட்டாங்க. இது ஒரு சேடான நியூஸ் தான் எல்லாத்துக்கும். கொரோனாவில் பார்த்திங்கன்னா, ஏழை பணக்காரன் அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்கும் கொரோனா வந்து எல்லா நிறைய பேர் உயிரிழந்துட்டு வராங்க கொரோனாவால். தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா, பஸ்ஸெல்லாம் போகலான்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்க. 7ஆம் தேதியிலிருந்து மாவட்டத்துக்கு வெளியே பஸ் போகலான்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்க. தமிழக அரசு இந்த அறிவிப்புக்கு உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தமிழக அரசு பார்த்திங்கன்னா, மால் கோவில் எல்லாம் திறக்கலான்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்க. இதோட தமிழக அரசு இந்த முடிவுக்கு உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி அடிக்டருக்கு ஒரு சேடான நியூஸ் அண்டு ஒரு குட் நியூஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கவர்மெண்ட் வந்து பப்ஜியை பேன் பண்ணிட்டாங்க. பப்ஜி உட்பட 100 மேற்பட்ட ஆப்பை இந்திய கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க. பப்ஜிக்கு பதிலாக ஒரு மாற்று கேம் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அந்த கேமை பார்த்தீங்கன்னா, ஹிந்தி சூப்பர் ஸ்டார் அக்ஷய் குமார் தான் வெளியிட போகிறாங்க. கேம் பேர் பார்த்தீங்கன்னா, எஃப்ஏயூ ஜீன் ஃபேக் ஜீன் இருக்குது. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க மேட் இன் இந்தியா தான். பப்ஜி பிளேயர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியா கவர்மெண்ட் பப்ஜி பேன் பண்ணதுக்காக உங்களுக்கு கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீ வரப்போட ஃபேக் ஜீன்ற கேமுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரியர் ஸ்டூடெண்ட்டுக்கு அரியர் எக்ஸாம் கேன்சல் சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அறிவிச்சிருந்தாங்க. அந்த அறிவிப்புக்கு எதிராக சில பேர் வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த அரியர் எக்ஸாமை கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன உத்தரவு தெரிவிப்பாங்கன்னு சொல்லி தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அரியர் எக்ஸாம் ஃபுல்லாக கேன்சல்னு சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து எந்த ஒரு அறிவிப்பும் இன்னும் வரல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அரியர் எக்ஸாம் கேன்சல் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, கேன்சல் பண்ணணுமா வேண்டாமான்ட்டு உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, யூசிசியிலேருந்து ஒரு நியூஸ் வந்துருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு எக்ஸாம் நடத்துறதா இருந்தால் அந்தந்த யூனிவர்சிட்டி விருப்பப்பட்டால் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஷாக்கான நியூஸ் தான் எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு. யாரெல்லாம் என்னென்ன படிக்கிறேன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பிஇ மெக்கானிக்கல் படிக்கிறேன், நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டு என்ன கோர்ஸ் படிக்கிறீங்கட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இருப்பாங்கள்ல, இப்போ முடிச்சுட்டு போனவங்க, அவங்களுக்கு செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே எக்ஸாம் நடத்த சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஷெடியூல் அண்ணா யூனிவர்சிட்டி அந்தந்த யூனிவர்சிட்டி வெளியிடுவான்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. யாரெல்லாம் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாம் நடத்தலாமா வேண்டாமான்ட்டு உங்களோட கருத்தை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்டர்டெயின்மெண்ட் சம்பவத்துக்கு போவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே பிளேயருக்கு யாருக்குமே கொரோனா இல்லை. நம்ம போன வாரத்தில் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே பிளேயர் 13 கொரோனான்னு சொல்லி போட்டிருப்போம். அப்போ இப்போ எடுத்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே பிளேயருக்கு யாருக்குமே கொரோனா இல்லை. சிஎஸ்கே பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஐபிஎல் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் என்ன ஷெடியூல் வெளியிடல. இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போதுக்கே ஷெடியூல் வெளியிட்டிருப்பாங்க. ஷெடியூல் வெளியிட்டோன்னா இன்னொரு வீடியோ நம்ம போட்டுருவோம். நம்ம சிஎஸ்கே துணை கேப்டன் சுரேஷ் ரெய்னா அவங்க பார்த்தீங்கன்னா, பர்சனல் ரீசன் காரணமாக இந்தியா வந்துட்டாங்க. அவங்ககிட்ட சில நிறையா வதந்தி பரவிட்டு வந்துச்சு. தோனிக்கு ரெய்னாக்கு சண்டைக்கு நிர்வாகத்துக்கும் ரெய்னாக்கு சண்டைன்னு சொல்லி பல வதந்திக்கு பரவிட்டு வந்துச்சு. அதுக்கு முற்றுப்புள்ளே வைக்கிற விதமாக ரெய்னா பேட்டி கொடுத்துருக்காரு. அப்போ ரெய்னா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் ஷெடியூல் வந்ததுக்கப்புறம் நான் யூஏஇ வரலாமா வேண்டாமான்ட்டு பிளான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு.
ரைனா வரலாமா வேண்டாமான்ட்டு உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணு. ஐபிஎல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஏன்டா நடக்குதுன்ட்டு இருக்குது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடத்தினா வேறு லெவலில் இருந்திருக்கும், பட் இந்தியாவில் நடக்கலை, யுஏஇயில் நடக்குது. யாரெல்லாம் ஐபிஎல்க்காக வெயிட் பண்ணுறீங்களோ மறக்காமல் கீழே இப்போ கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஐபிஎல் டீம் என்னென்ட்டு மறக்காமல் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எப்பவுமே சிஎஸ்கே தான், தலை தோனி தான். உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் வீரர் யாருன்ட்டு அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஹர்பச்சன் சிங் அவங்க பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லேருந்து விலகியிருக்காங்க. இது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு ஷாக்கான நியூஸ் தான். ஒவ்வொரு பிளேயராக சிஎஸ்கேயில் விளையிட்டே இருக்கிறாங்க. சின்னத்தலை வந்தால் வேறு லெவல் இருந்து இருக்கும். யாரெல்லாம் சின்னத்தலைக்காக வெயிட் பண்ணுறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸில் மலிங்கா அவங்க ஐபிஎல்லேருந்து விளையிருக்காங்க. ஒவ்வொரு டீமில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பிளேயர்னால ஐபிஎல்லில் கலந்து கொள்ள முடியாது இந்த வருஷம். இந்த வருஷம் ஐபிஎல் நல்லாயிருக்குமோ எனக்கு தெரியல. எல்லா டீமும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்ஸில் களமிறங்கிட்டாங்க. செப்டம்பர் 19 வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் சம்பவம்னு சொல்லி ஒரு ஷோ நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது அந்த ஷோ நீங்கள் மறக்காமல் பார்க்க முடியும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெற்றிமன் சார் அவங்களோட பர்த்டே வந்துச்சு. அந்த பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா அன்கமிங் ப்ராஜெக்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து சூரிய வச்சு அவர் படம் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வாடிவாசல் சூரிய அவங்கள வச்சு பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு படம் முடிஞ்சதுக்கப்புறம் தளபதி அவங்க வச்சு ஒரு படம் பண்ணுறாங்களாமா, தளபதியோட கால்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்களாமா, அந்த படம் எப்போ வேணாலும் நடக்கும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் வெற்றிமாறன் தளபதி காம்போக்காக வெயிட் பண்ணுறீங்களோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட சம்பவத்தை என் பண்ணிக்கலாம்ப்பா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாம் வீட்லேயே இருங்க, வீட்லேயே பாதுகாப்பாக இருங்க. பஸ்ஸெல்லாம் விட்டாங்கடா எங்கடா வீட்டில் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? பஸ்ஸெல்லாம் விட்டாங்க எங்கடா வீட்டில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. பஸ் விட்டாலும் பரவாயில்ல, ஒர்க் இருந்தால் மட்டும் வெளியே போங்க, மற்றபடி எல்லாம் உங்கள் வீட்டிலே இருங்க. ஏன்னா கொரோனா யார் மூலிமா வருதுன்னு தெரியாது. எல்லா மாவட்டத்துலேயும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 80-90 அப்படி வந்துட்டுருக்குது. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் கொரோனா கவுண்ட் எத்தனைட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பா, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். இதுவரை சப்போர்ட் பண்ணுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு புது வீடியோவோட சந்திக்கிறேன். பாய்.